எப்படி விஜயின் திரை வாழ்க்கைக்கு அவரது தந்தை எஸ்ஏசி பிள்ளையார் சூழி போட்டாரோ அதுபோல தனது மகன் சஞ்சயையும் ஹீரோவாக்கும் முயற்சியில் நடிகர் விஜய் தீவிரமாக இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் பீஸ்ட் படத்திற்காக நேர்காணல் அளித்திருந்த நடிகர் விஜய் தனது மகன் சஞ்சய் இயக்குனர் ஆக வேண்டும் என நினைக்கிறார், அப்படியே ஆகட்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய் திடீரென தனது மகன் சஞ்சயை ஹீரோவாக்க வேண்டும் என ஒரே முடிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. உச்சபட்ச ஹீரோவாக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடித்து வருகிறார். சமீபத்தில் வெளியான வாரிசு படம் விமர்சன ரீதியாக அடிவாங்கிய நிலையில் வசூலிலும் எதிர்பார்த்த இலக்கை எட்டவில்லை. அதனால்தான் வழக்கமாக ஒரு படம் முடித்து 2-3 மாதங்கள் வெளிநாட்டில் ஓய்வுக்கு செல்லும் நடிகர் விஜய் வாரிசு படத்தின் ரிலீஸுக்கு முன்பாகவே தனது அடுத்த படத்திற்கான வேலைகளில் இறங்கி சென்னை, காஷ்மீர் என சுழன்று ஷூட்டிங்கில் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில்தான் தனக்கு அடுத்து தனது இடத்தை நிரப்பும் வகையில் சொந்த வாரிசையே தனது சினிமா வாரிசாக விஜய் களமிறக்க முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக ட்ரெண்டிங்கில் இருக்கும் இயக்குநர்களை அழைத்து விஜய் கதை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரரை போற்று படத்திற்காக தேசிய விருது வென்ற இயக்குனர் சுதா கொங்காரா எழுத்தாளர் நரனின் வேட்டை நாய்கள் நாவலிலிருந்து 2 கதைகளை வாங்கி வைத்திருக்கிறாராம். அதில் ஒரு கதையில் சஞ்சயை ஹீரோவாக நடிக்க வைக்க விஜயிடம் கேட்கவே அதற்கு விஜயும் ஓகே சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பிரேமம் பட இயக்குனர் விஜயின் மகன் சஞ்சயை ஹீரோவாக வைத்து கதை ஒன்றை எழுதியிருந்த நிலையில் இயக்குநராகும் ஆசையில் அந்த கதைக்கு சஞ்சய் நோ சொல்லிவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் மகனை ஹீரோவாக நடிக்க வைக்க எப்படியாவது சம்மதம் வாங்கிவிடுங்கள் என சுதா கொங்காராவிடம் விஜய் சொல்லியிருப்பதாகவும், சுதா கொங்காராவும் இதை நான் டீல் பண்ணுகிறேன் என பதிலளித்திருப்பதாகவும் ஹாலிவுட்டில் பேசப்படுகிறது. விஜயின் முடிவை மகன் சஞ்சய் ஏற்பாரா அல்லது மீண்டும் ஆஃபரை ரிஜெக்ட் செய்துவிட்டு இயக்குனர் பாதைக்கு போவாரா என்பது போக போகத்தான் தெரியும். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.